வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வாத்தி மூவிக்கு ஒரு பேனர் எப்படி எடிட் பண்ணதோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அட்டகாசமான பேனர் எப்படி எடிட் பண்ணதோ, அதுவும் பிக்சாட்டில் மொபைலில் எப்படி எடிட் பண்ணதோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே உங்களுக்கு ரெட் கலர் பட்டனுக்கும் அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டிஃபிக் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ போகலாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாறிடும். நீங்களும் இந்தமாரி சிறந்த முறையில் எடிட் பண்ணலாம், கற்றுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம பிக்சாட்டை வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சாட்டை ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ பிக்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இதுமாரி தான் இருக்கும். இதில் எடிட்டிய ஃபோட்டோன்னு இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா பேக்ரவுண்டு நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுட்டேன், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பேக்ரவுண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஏமாரி பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இதை டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ணி வரும். அதனால் நீங்கள் டெலிகிராம் உங்கள் மொபைலில் இருந்ததுன்னா நம்ம சேனலோட நேம் இருக்கும், அதை போய் நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் லோகோ போட்டு நம்ம டெலிகிராம் சேனல் வந்துடும். அந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல கீழே ஜாயின்னு ஒரு பட்டன் மாரி இருக்கும், அந்த இடத்த நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மெட்டீரியல் எல்லாமே ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பியும் பிக்சர் டாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் டாப்புக்குள்ளே நான் இதுமாரி ஆல்ரெடி இந்த போஸ்டர் டிசைனோட பேக்ரவுண்டு நான் செட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் இதை எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதில் வந்து நடு சென்டரில் ஒரு ஸ்டாண்டிங் ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சிட்டிங் ஃபோட்டோஸும் நான் அங்கே செட் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நான் அதுமாரி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கரெக்டாக நடு சென்டரில் நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல இந்த அளவுக்கு நமக்கு தேவையான அந்த சைஸை நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிங் ஃபோட்டோவை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு நல்லா ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாரி இருந்தால் போகிறோம். அதனால் நான் அதை ஃபுல்லாக நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு அதுக்கு லைட்டாக ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த போஸ்டர் டிசைனில் நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். இதே வந்து நீங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ நிறைய பேர் ஆட் பண்ணுறதா இருந்தால் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும், நீங்கள் ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதுமாரி கொஞ்சம் ஃபோட்டோஸை சின்னதாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ரைட் சைடு ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நான் கரெக்டாக மிடில் ஆர்டரில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துலலாம் தேவைப்பட்டால் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுட்டா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நடு சென்டர்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்லேயும் நம்ம ஒரு இமேஜை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு ஃப்ளாஷ் இமேஜும் அதுக்கப்புறம் ஒரு இது டைட்டில் நம்ம ஆட் பண்ணிப்போம். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலில் நம்ம படத்தோட வாழ்த்து மாரி நம்ம ஒரு டைப் பண்ணி வச்சுருப்போம், அதை நம்ம எடுத்துப்போம். அதேமாரி இந்த டைட்டில் எடுத்துகிட்டு நம்ம எங்கே செட் பண்ண போகிறோன்னா மேலே இந்த இடத்துல நல்லா போல்டாகவே தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி ஒரு ஃப்ளாஷ் இமேஜ் எடுத்துருப்போம். இது வந்து எட்டுக்கு பின்னாடி செட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாஷ் இமேஜ் நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் அந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் ஃபஸ்ட்டு நான் எங்கே செட் பண்ண போகிறேனோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் இமேஜை கரெக்டாக நடுவில் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் நம்ம இந்த ஃப்ளாஷ் இமேஜை செட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃப்ளாஷ் இமேஜை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் மோடில் அதை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க சுற்றி இருக்கிற அந்த பிளாக் கலரில் எல்லாம் எரேஸ் ஆகிட்டு உங்களுக்கு நடுவில் அந்த எல்லோ கலரில் ஒரு ஃப்ளாஷ் இமேஜ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணி வச்சுட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜுக்கும் பேக்கில் போகிற மாரி நீங்கள் கொடுத்துட்டு அதை உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டை எரேஸ் பண்ணுற மாரி இருக்கும், ஏன்னா அது பாக்ஸ் இமேஜ் மாரி அப்படியே தெரியுது. அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இதுமாரி நீங்கள் ஆட்னஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு சுற்றி அந்த இதுமாரி லைட்டாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக இதுமாரி எரேஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்தின்னு நான் ஒன்று தனியாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை எங்கே செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நான் ரைட் சைடில் அந்த
அந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளூ கலர்லேருந்து ஒரு ஸ்பேர் மணி இமேஜ் வருது, அது இந்த இடத்துல நான் செட் பண்ணிச்சுக்கிறேன். இதை வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல லைட்டை நல்லா போல்டாக தெரிய மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அதேமாரி பிளெண்டு மோடில் போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு எது அதில் செட் ஆகுதோ அதை நீங்கள் கொடுத்துங்க. இதில் வந்து நான் ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கிறேன். இதில் நிறைய நம்ம எதனா டைட்டில் வாசனம் எதனா எதனா கூட நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிச்சு. இப்போ எல்லா ஃபோட்டோவும் நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸும் அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் நான் இதுமாரி ஒரு பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து எதோட பேக்ரவுண்ட்னா நம்ம இந்த சிட்டிங் இமேஜ் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்டு. இது பிக்சார்ட் ஆப்பில் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு வரும். அதில் கலர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக்கில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ஜீரோ செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கிடைக்கும். அதே நீங்கள் மெர்ஜின்னு கொடுத்துட்டு அதை நெகட்டிவில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி கிடைச்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம எங்கே செட் பண்ணுறோன்னா நம்ம சிட்டிங் இமேஜுக்கு பேக்கில் செட் பண்ணி ஒரு அந்த இமேஜுக்கு ஒரு ஸ்டாக் மாரி தான் நம்ம கொடுக்குறோம். ஒயிட் கலரில் ஒரு ஸ்டாக் மாரி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டோக் இமேஜ் மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம். இந்தமாரி ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கட் பண்ண தெரியலன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து குவாலிட்டியான ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணுறதுன்னு ஈஸியான முறையில் இருக்கும். அதோட லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்லேயும் மேலே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ லிங்க்லேயும் இருக்குது. அந்த லிங்க்கை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான முறையில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் கட் பண்ணிடலாம். இதே வந்து லேட்டஸ்ட் பிக்சர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட்னு இப்போ ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அது உங்கள் டேட்டா ஆனில் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியான முறையில் அதுமாரி ஃபோட்டோஸை கட் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி நம்ம எல்லார் ஃபோட்டோவும் எரேஸ் பண்ணிப்போம். இப்போ எப்படி அதை எரேஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எரேசர் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆட்னஸ் ஜீரோ செட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதுமாரி லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக கட் ஆயிடும். இதேமாரி நீங்கள் எல்லார் ஃபோட்டோவும் எரேஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அரேஞ்சில் நீங்கள் எங்கெங்கே யார் யார் ஃபோட்டோஸ் செட் பண்ண போகிறீங்களோ அதுமாரி பார்த்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து என் ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கணும் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் மேலே நாலு பேர் ஃபோட்டோவும் நல்லா தெரிகிற மாரி செட் பண்ணிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பின்னாடி எதனா ஒரு இமேஜ் கூட ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு எல்லாமே ஒரு ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிச்சுப்போம். அந்த நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்டும் அது கரெக்டாக மிக்ஸ் ஆகக்கூடாது, ரெண்டும் தனித்தனியாக தெரிகிற மாரி இருக்கிறதுனால தான் நம்ம ஃபோட்டோஸை கொஞ்சம் கிளியராக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி எல்லார் ஃபோட்டோவும் ஒரே சைஸில் இருக்கிற மாரி நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக ஆர்டராக இருக்குதான் நீங்கள் பார்த்துங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் இதுமாரி எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஃபோட்டோ எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சைஸை கொஞ்சம் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கலாம். இதேமாரி பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இதிலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கூட உங்களுக்கு கலர் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு கலர் அந்த ஃபோட்டோஸுக்கு தேவையோ அதுமாரி நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவும் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அதில் கலர் கரெக்ஷன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோலாம் அதெல்லாம் நிறையா போட்டிருப்போம். அதெல்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோவும் நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நம்ம செட் பண்ணி முடிச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கலர் மாரி நம்ம செட் பண்ணுறதுனா, ஏன்னா ரைட் சைட்லேயும் நம்ம ஒரே கலர் கொடுத்துருப்போம் ப்ளூ கலரு, அதே வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதனால நான் வந்து பேக்ரவுண்டு இன்னொரு வாட்டி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அதில் போயிட்டு அந்த இமேஜை வந்து நான் அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேக்ரவுண்டுக்கு பேக்கில் போயிடும், நம்ம ஃபோட்டோக்கும் பின்னாடியே போயிடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே மூவ் டவுன் கூட கொடுத்துருங்க. ஃபுல்லாக மூவ் டவுனு கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லா இமேஜுக்கும் பின்னாடி போகிற மாரி இருக்கும். இதுமாரி நீங்கள் எல்லா இமேஜுக்கும் பின்னாடி போயிட்டோடனே அது உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்வெர்ட்னு இருக்கும் இல்லை கடைசியில் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டோர்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதுமாரி லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு பின்னாடி ஹெட்டுக்கு பின்னாடி மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கலர் தேவை அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணி நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதுமாரி லைட்டாக தெரிகிற மாரி இருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம இதுமாரி கலர் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இதுமாரி நம்மளுக்கு பிளைனாக இருக்க தேவையில்லைன்னா கலர் எதனா செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுமாரி கலர் செட் பண்ணிச்சுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபோட்டோ இமேஜுக்கும் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் ஃபோட்டோ இமேஜுக்கும் பின்னாடி செட் பண்ணிக்கங்க. அதேமாரி லைட்டாக ஹெட்டுக்கு பின்னாடி மட்டும் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும் நீங்கள் செட் பண்ணால் போதும், மேலே கூட செட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்னு நீங்கள் லைட்டாக செட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவும் கலர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் மேலே யார் ஃபோட்டோனா ஆட் பண்ணிச்சிங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்தின் ஒரு மூவிக்கு ஒரு பேனர் டிசைன் எப்படி ஈஸியான முறையில் பண்ணுறதுன்னு எதனால் இதை பார்த்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கே ரெட் கலர் பட்டனுக்கு அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா தனுஷ் ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துக்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, அப்போ தான் இதோடைய யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் தெரிய கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்க.